ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து சமயமும் கூறுவது தீமையை செய்யாதே உன்னால் முடிந்த நன்மையை செய் என்பது தான் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விக்கி கொயத் தமிழ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் உள்ள அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நேத்தி அதாவது இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது வந்து குவைத்தில் வந்து மூணாவது கட்டத்தை வந்து தொடர்ந்துட்டாங்க இந்த மூணாவது கட்டத்தில் கொயத்தில் எந்த மாதிரி வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மால்ஸ்லாம் வந்து காலையில் பத்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டேக்ஸி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் வச்சு ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் அப்படின்றது கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு வந்து பையன் ஒரு பேரண்ட் போகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்காக ரெண்டு டாக்ஸி ரெடி பண்ண முடியாது இப்போ அவங்க வந்து பேரண்ட் வந்து சில்ட்ரனை மட்டும் விட்டுட்டு தனியாகவும் போக முடியாது ஸோ இது கொஞ்சம் வந்து பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் வந்து கோரிக்கை விடுத்துருக்காங்க இந்த மூணாவது கட்டத்தில் குவாரண்டைம்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் அதேமாரி ஹோட்டல் ரிசார்ட்ஸ் எல்லாமே இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டோர் டெலிவரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டெலிவரி பாயும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ஸை மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொயத் அரசாங்கம் நேத்தி கொயத் ஊரடங்க மீறினதா ரெண்டு கொயத்தி நாட்டுனரும் மற்றும் ஒரு ரெண்டு வந்து வெளிநாட்டவரும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேரில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து ஹோம் குவாரண்ட்டை வந்து மீறினதா வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேத்தி தினம் வந்து கொயத்தை விட்டு நாலாயிரத்தி முப்பது பயணிகள் வந்து வெளியேறியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு பதினாறு ஃப்ளைட்டும் எமிரேட்ஸ்க்கு மூணு ஃப்ளைட்டும் கத்தாருக்கு ஒரு ஃப்ளைட்டும் லெபனானுக்கு ஒரு ஃப்ளைட்டும் மொரோக்கோவுக்கு ஒரு ஃப்ளைட்டும் ஜோர்தானுக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டும் போயிருக்கு இன்னொரு மூணு நாட்களில் வந்து குயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து திறக்க போகிறாங்க ஏன்னால் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து கமர்ஷியல் ஃப்ளைட் சர்வீஸ்லாம் வந்து ஓரளவுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொயத் சிவில் ஏவியேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையை அதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இறுதிக்கட்ட சோதனையை வந்து நேற்றைய தினம் வந்து விமான நிலையத்தோட தற்காலிக தலைவரோட தலைமையில் நடத்தியிருக்காங்க திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கமர்ஷியல் ஃப்ளைட்லாம் இயக்க போகிறாங்க அண்ட் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் உறுதி செய்யப்பட்டு இருக்கு இப்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு சம்மந்தமாக ஒரு புக்கையும் வெளியிட்டிருக்காங்க குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இந்த வந்து புக்கில் உள்ள ரூல்ஸ் வந்து குவைத்துலேருந்து வரவங்க போகிறவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த புக் எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவைத்துலேருந்து வர்றவங்க போகிறவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் அண்ட் பாதுகாப்பு நடவடிக்கை அது மட்டும் இல்லாமல் சுகாதார நெறிமுறைகள் இதெல்லாம் தான் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த புக்கு பார்த்திங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் அரபிக் ரெண்டுத்துலையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவைத் முசாஃபர் அப்படின்றது அந்த ஆப் கிடையாது ப்ளே ஸ்டோரில் இருக்காது அது வந்து ஒரு வெப்சைட்டு குவைத் முசாஃபர் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் நீங்கள் போகிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு அங்கே வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க அந்த கொரோனா டெஸ்ட்டோட சர்ட்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே ரெக்வஸ்ட் இருக்கும் அதையும் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ஏர்போர்ட்டில் எடுக்கிற கொரோனா டெஸ்டோட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் டிஜிசிஏ வந்து மார்ச் ஃபோர்டீன்லேருந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் வந்து யார் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நேற்று வந்து முழு தொகையில் சர்வீஸ் சார்ஜ் அதாவது பத்து கேடி பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் ஏஜென்சி வந்து பேலன்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் கேடிக்கு உங்கள் டிக்கெட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அதில் பத்து கேடிக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் நைன்ட்டி கேடி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனலில் வர நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்